1857 முதல்ல சிப்பாய் கழகம் அதுதான் சுதந்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட முதல் குரல் என்பது மறைக்கப்பட்ட வரலாறு, உண்மையான வரலாறு. பூலித்தேவன் 1757 முதல் குரல் கொடுத்தவர் பூலித்தேவன். வரலாறு பெருசு என்ன மானுட குலமோ, மிக புகழ தொட்டது கிடையாதே. சாயிர பொழுதும் இருக்கும் என்ன எதிரி வாழும் ஆட்சிக்கு எதிராக கிளந்த சிப்பாய் கழகம் இந்திய வரலாற்றில் முதல் விடுதலை போர் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர்களின் வரலாறு தமிழகத்தில் நிரம்ப உண்டு. அவர்களின் முதன்மையானவர் புலித்தேவன். 1751 ஒரு குண்டுமணி நெல் கூட கப்பம் கட்ட முடியாது, வெள்ளையனே வெளியேறு என்று முதன் முதலாக முழக்கமிட்ட புலித்தேவன் பிறந்த தினம் இன்று. கிபி 1715 திருநெல்வேலியில் சித்திரபுத்திரனுக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்த புலித்தேவரின் இயற்பெயர் காத்தப்பன். இளம்பருவத்தில் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்திய புலியை ஆயுதம் இல்லாமல் அடித்துக் கொண்டதால் புலித்தேவன் என எல்லோராலும் அழைக்கும் வீச்சு, அம்பு எய்தல், சிலம்பு போன்ற கலைகளை கற்றவர். மாவீரன் புலித்தேவன் பல்வேறு ஆலயங்களுக்கு திருப்பணிகளை செய்துள்ளார். சங்கரன் கோவில், மதுரையில் உள்ள சொக்கநாதர் ஆலயம், திருநெல்வேலி, சீவலப்பேரி, வாசுதேவநல்லூர், நெல்கட்டும் செவல், கூடலூர் ஆகிய ஊர்களில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நிலங்களை வழங்கி திருப்பணிகள் செய்துள்ளார் புலித்தேவர். ஆற்காட்டு நவாபுக்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க முதல் ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் கோரன் என்பவர் 1755 திருநெல்வேலி சீமைக்கு வந்தார். நவாபுக்கே வரி கட்டாத புலித்தேவன் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட மறுத்தார். எங்கிருந்தோ வந்த ஆங்கிலேயருக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் எதற்காக கப்பம் கட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் புலித்தேவன். இதனாலேயே ஆவுடையாபுரம் என்ற அவரது ஊரின் பெயர் நெற்கட்டான் செவ்வல் என்று வழங்கலாயிற்று. வட இந்தியாவில் 1857 நடந்த சிப்பாய் கழகத்தின் போதுதான் பல சிற்றரசுகள் ஒன்றாக இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தன. ஆனால் தமிழகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட கொல்லங்கொண்டான், சேத்தூர், தலைவன்கோட்டை, சொக்கம்பட்டி, ஊத்துமலை போன்ற பாளையத்துக்காரர்களை ஒன்று சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினார் மாவீரன் புலித்தேவன். இவரை அடியொற்றியே வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்தார். 1767 கர்னல் டொனால்ட் கேம்பெல் பெரும்படையுடன் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கி தரைமட்டமாக்கினார். இதையடுத்து காட்டிற்குள் தப்பிச் சென்ற புலித்தேவனை ஆங்கிலேயர்கள் கைது செய்து திருநெல்வேலிக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது கோமதி அம்பாளை வணங்கி வருவதாக கூறி சென்ற புலித்தேவன் திரும்பவில்லை. புலித்தேவன் ஜோதிமயமாக இறைவனோடு கலந்து விட்டார் என்று அப்பகுதி மக்கள் இன்று வரை நம்புகின்றனர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட வீரனின் மரண தடயம் கிடைக்காவிட்டாலும் அவரது வீரம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்கட்டும் செவல் என்னும் ஊரில் புலித்தேவன் நினைவை போற்றும் வகையில் நினைவு மாளிகை, திருமண மண்டபம் ஆகியவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள புலித்தேவனின் முழு அளவு திருவுருவச் சிலைக்கு ஆண்டுதோறும் அரசு மரியாதையும் செய்யப்படும். அக்காவான திட்டம் ஒன்றை தயார் செய்தார் மருதநாயகம். ஆனால் தொடக்கத்திலே சறுக்கல் ஏற்பட்டது. ஆனால் அந்த சறுக்கல் தொடக்கத்தில் மட்டும்தான், முடிவு மருதநாயகத்திற்கு சாதகமாகத்தான் இருந்தது. தொடக்கத்தில் ஏற்பட்ட அந்த சறுக்கலுக்கு காரணமாக இருந்தவர் புலித்தேவனின் முக்கிய படை தளபதியான வெண்ணிக்காலடி. பகல் நேரத்தில் இல்லாமல் இரவு நேரத்தில் புலித்தேவனின் கோட்டையை முற்றுகையிட்டு தாக்குவது என்று முடிவு செய்திருந்தார் மருதநாயகம். இதனை அறிந்த தளபதி வெண்ணிக்காலடி தனது படையை திரட்டி கொண்டு வந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் பெரும் தாக்குதலை நடத்தினார். மருதநாயகத்தின் படையினர் சுதாகரிப்பதற்குள் நிலைமை கையை மீறி போக தொடங்கியிருந்தது. புலித்தேவனுக்காகவும் தனது தாய் நிலத்தின் மீதான உரிமைக்காகவும் போராடி மருதநாயகத்தின் படையை சிதறடித்த வெண்ணிக்காலடி அந்த போரில் வீர மரணமடைந்தார். அவரது அந்த வீரத்தை மெச்சும் வகையில் அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் நடுக்கல் நடப்பட்டது. அந்த இடம் இன்றும் காலடி மேடு என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு தொடக்கத்தில்
தாழ்த்தப்பட்ட அருந்ததிய மக்கள் பெருமெண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பை இருளப்ப பிள்ளைங்கிற நமது இன்னொரு பாட்டன் போய் அடிச்சு ஆக்கிரமிக்கிறார். அது கத்தி கதறி கொண்டு நமது பாட்டன் பூலித்தேவன் வரும்போது அவர் போய் அந்த மக்களுக்காக போராடி நிலப்பரப்பை மீட்டுக் கொடுக்கிறார். அன்றிலிருந்து பூலித்தேவனை ஒரு தெய்வமாக போற்றத்தக்க ஒருவராக வைத்து நன்றி உணர்ச்சியோடு அந்த மக்கள் பார்க்க தொடங்கினார்கள். அந்த விசுவாசத்தோடு வந்தவன்தான் ஒண்டி வீரன் படைத்தளபதி. எதையும் செய்ய தயாராக இருந்தான் பூலித்தேவனுக்காக. ஒண்டி வீரன் போய் அந்நிய படையில போய் உளவு பார்க்க பெறும் போயிட்டு அவன் மக்களை நோக்கி சுடுவதற்காக வைத்திருந்த பீரங்கிகள் எல்லாம் ஒண்டி வீரன் அவர்கள் படை வீரர்கள் முகாமிட்டிருந்த பக்கத்தில் திருப்பி விட்டுவர். அந்த பக்கம் திருப்பிதார் பீரங்கி. தப்பித்து வரும்போது குதிரை அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னடா செய்யறதுன்னு குதிரை கணச்சி விட்டுது. ஆஹா, படை வீரர்களா ஓடி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களே என்ன பண்றாரு. டக்குன்னு ஒரு வைக்க போறோம் அதுக்கு போட்டிருக்கிற கூலத்துக்குள்ள போய் வைக்கலுக்குள்ள போய் பதிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிறது. தேடி தேடி பார்த்து காணா யாரையும் காணானு அந்த நிக்கிற அந்த அங்கிருந்து கத்தி ஒரு குதிரையை கொண்டாந்து அங்கிற அடிச்சு கட்ட வர்ற அவன் ஒரு கடப்பறையை அடிச்சு அதுல குதிரையை கட்டான். அடிச்சு அவன் போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு அவன் கடப்பாறை அடிச்சது அவர் கை மேலேதான் அடிச்சிருக்கான். சத்தம் போட்டா அவன் கண்டுபிடிச்சுவான். அந்த வலியை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அதை தாங்கி கொண்டு இருந்தார். அதுக்கு பிறகு அவன் போன பிறகு கைய நகர்த்தி பாக்குறாரு முடியல, எடுக்க முடியல. என்ன செய்யறது தெரியல. உடைவாளை எடுத்து வாழை எடுத்து கைய வெட்டிடுற துண்டாக்கிட்டு அந்த மொட்டை கையில துணியை சுத்திக்கிட்டு குதிரையை வெட்டிட்டு வந்துடுற. பூலித்தேவன் என்கிற மாவீரன் கதறி எழுதது ரெண்டு சம்பவத்துக்கு தான். ஒண்ணு வெண்ணிக்காலடி இறந்ததற்கு, இன்னொன்னு பூலித்தேவன் ஒண்டி வீரனுக்கு கை போனதற்கு. தன் இரண்டு தளபதிகளும் ஒருத்தன் இறந்து போனான் ஒருவன் கை போயிருச்சே அப்படின்னு கதறும் போது இந்த கை போனா என்ன எனக்கு தங்க கை தர நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பூலித்தேவன் சொல்றான் ஒண்டி வீரன். கையை இழந்து கூட தான் கொண்ட கொள்கையில உறுதியா நின்னா ஒருத்தன்.